அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சந்தியா. நான் நான்கு வெற்றி மனைவி. இன்று நான் கூறப்போகின்ற தலைப்பின் பெயர் அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. ஒரு கிராமத்தில் ராமு மற்றும் ரவி என்ற இரு நண்பர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் காட்டு வழியாக செல்லும் பொழுது அங்கு கரடி ஓசை கேட்டது. ராமு வேகமாக மரத்தின் மேல் ஏறினான். ராமு ரவியிடம் சீக்கிரம் மேலே வா, சீக்கிரம் மேலே வா என்று கூப்பிட்டான். அப்பொழுது ரவி எனக்கு மரம் ஏறவே தெரியாது என்று கூறினான். அப்பொழுது ரவிக்கு ஒரு யோசனை வந்தது. ராமுவிடம் ரவி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது ராமு என்று கூறினான். ரவி மூச்சை இழுத்துவிட்டு படுத்தான். அப்பொழுது கரடி வேகமாக வந்து அவனை மோப்பம் பிடித்தது. அது சென்று விட்டது. ரவி கண்களை திறந்து அங்கும் இங்கும் பார்த்தான். ராமு மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தான். ரவி, நீ எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை, நான் இனிமேல் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று கூறினான். ராமு மிகவும் கவலை அடைந்தான். என் அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நாம் அறிந்து கொண்டது அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. அனைவருக்கும் நன்றி.